சமுத்திரத்தில் அட்மா வேளாண்மை தொழில்நுட்ப முகமை மூலமாக அயன் சிங்கம்பட்டி வைராபிக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாய பெருமக்களுக்கு முன்னீர் பாசன திட்டம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருநெல்வேலி வேளாண்மை இணை இயக்குநர் ரா கஜேந்திர பாண்டியன், அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குநர் திருமதி உமா மகேஸ்வரி, துணை வேளாண்மை அலுவலர் முருகன், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஈழவேணி, உதவி வேளாண்மை அலுவலர்கள் சாந்தி, விஜயலட்சுமி, அமுதா, சாமிராஜ், பார்த்திபன், காசிராஜன் மற்றும் ஸ்ரீ ஐயப்பன் 4000 ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியில் சுமார் 40 விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். எனது பெயர் இரா கஜேந்திர பாண்டியன், வேளாண்மை இணை இயக்குனர் திருநெல்வேலி. இன்று அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் அட்மா வேளாண்மை தொழில்நுட்ப முகமின் மூலமாக அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் உள்ள அயன் சிங்கம்பட்டி வைராபிக்குளம் மற்றும் அதன் பகுதியை சார்ந்த விவசாய பெருமக்களுக்கு நுண்ணீர் பாசனத்தை திட்டத்தினை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சியில் இங்குள்ள இந்த பகுதியை சார்ந்த ஒரு 40 விவசாயிகள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தினை பற்றிய முழு வரத்தினையும் தெரிந்து கொண்டார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக பெரிய சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலையும், பெரும் விவசாயிகளுக்கு 75% மானியத்திலையும், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மற்றும் மலைத்துமா ஆகிய திட்டங்களில் அவங்க பயன்பெறலாம். இன்று அதை பற்றிய ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்கப்பட்டு அதனை விளக்கமாக ஒரு எக்ஸிபிஷன் அவர்களுக்கு பொருட்காட்சி ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இதில் சில விவசாயிகள் தாங்களே முன் வந்து பதிவு செய்துள்ளார்கள். மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு துணைநிலை நீர் மேலாண்மை திட்டம், இதன் மூலமாக அவர்களுக்கு போர்வெல் போடுவதற்கும், அதாவது ஆழ்துளை கிணறு மற்றும் மோட்டார் வாங்குவதற்கு மற்றும் பைப்பு நீர் கடத்தும் குழாய்கள் கன்வீனியன்ஸ் பைப்பு வாங்குவதற்கும் இதில் மானியம் வழங்கப்படுகிறது. அந்த திட்டத்தினையும் அவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஜூன் 1 நல்ல முறையாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருப்பதால் அவர்கள் அனைவரும் நமது வேளாண்மை துறையில் உள்ளக்கூடிய வேளாண் நிர்வாக மையத்தின் மூலமாக விதை நெல் வாங்கியுள்ளார்கள். அதுவும் வந்து தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் மற்றும் விதை கிராம திட்டத்தின் மூலமாக மானியம் மூலம் 50% மானியத்திற்கு அவர்கள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டு மற்ற எல்லா தொழில்நுட்பங்களும் பற்றிய ஒரு சிறப்பான பயிற்சி. வணக்கம். என்னுடைய பேர் இந்திரா காந்தி, அயன்சிங்கம்பட்டி கிராமம். நுண்ணீர் பாசனம் பயிற்சிக்காக நான் வந்திருக்கேன். இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அயன்சிங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள பக்கத்து கிராமங்களும் சேர்ந்து இந்த விவசாயிகளும் பயனடைவதற்காக அனைத்து விவசாயிகளும் நாங்கள் இதில் பங்கெடுத்துட்ருக்கிறோம். இந்த நுண்ணீர் பாசனத்தினால் விவசாயிகளுக்கு நீர் பாசனம், நீர் வந்து அதிகப்படியாக செலவில்லாமல் சிக்கனமான நீரில் விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பயிற்சி அளிக்க போகிறாங்க. நீர் செலவு கட்டுப்படுத்துறதுக்கு நுண்ணீர் வந்து நம்மளுடைய மானிய திட்டத்தில் வழங்குறது பற்றியும் தெரிவிக்க போகிறாங்க. இதனுடைய எல்லா விவசாயிகளும் பலனடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு இதன் மூலம் பயன்பெறணும் எல்லா விவசாயிகளும். அதுக்காக நானும் பயன்பெறதுக்காக இந்த பயிற்சியில் கலந்துக்கிட வந்திருக்கிறேன். வேளாண்மைத்துறை அலுவலகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த 4 கிராமத்தில் உள்ள மக்கள் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மயிலு டிவி நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேளாண்மைத்துறை சார்பாக நுண்ணுயிர் பாசனம் பற்றி பயிற்சி முகம் இங்கே நடைபெற்று வருகிறது. இதில் வந்து விவசாயத்திற்கு நுண்ணுயிர் பாசனம் விவசாயிகளுக்கு எப்படி செய்யணும், அதனுடைய வழிமுறைகளை பற்றி இருக்கிற விவசாயத்துறையினுடைய அலுவலர்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியின் மூலம் விவசாயிகளை எப்படி வந்து அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு நுண்ணுயிர் பாசனத்துக்கு ஸ்ப்ரிங்க்ளர் ஆழ்துளை கிணத்துலேருந்து எப்படி நம்ம நீர்ப்பாசனம் செய்கிறது முறை, இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம மாநிலத்தின் சிறு குறு விவசாயிகளுக்கு ட்ரிப் இரிகேஷன் சொல்லக்கூடிய இந்த முறை மூலமாக பெரிய விவசாயிகளுக்கு 50% மானியமும், சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியமும் கொடுத்து அவங்க எளிமையான முறையில் நீர்ப்பாசனத்தை மேற்கொள்வதற்கு இங்கே பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பான வரவேற்புக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக